ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைனி திங்கர்ஸ் இன்னைக்கு நம்ம சீல்ஸ் அண்ட் சீ லயன்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல சீல் அண்ட் சீ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ரெண்டுமே வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஸோ வாட்டர் தான் அதுங்களோட மெயின் ஹேபிட்டாட் அண்ட் வாட்டரில் இருக்கிற அதுங்க வந்து அதோட ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும் அண்ட் ரெண்டுமே மேமல்ஸ் லங்ஸால் தான் ப்ரீத் பண்ணும்

ஸோ இதுதான் அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு நம்ம சீல் லைன்ஸ் எல்லாம் எங்கே மோஸ்ட்லி பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வாட்டர் அனிமல் பார்க் இல்லை அக்வாட்டிக் ஷோஸில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பாலில் வந்து நோஸால் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு ரிங்குக்குள்ளே ஜம்ப் பண்ணி விழுறது இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதில் வர அனிமல்ஸை வந்து சில தடவை சீல்ஸுன்னு சொல்லுவாங்க சீ லைன்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேமாக இருக்கும்

காது மாதிரி ஒரு இது தெரியுது இல்லையா ஸோ இதுதான் அதோட இயர் ஃபிளாப் பட் சி பட் சீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இயர் ஃபிளாப்ஸ் இருக்காது ஸோ அந்த இயர்க்கான ஹோல் மட்டும் இருக்கும் பட் அதை கவர் பண்ணுறதுக்கு எதுவும் ஃபிளாப்ஸ் இருக்காது ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் சீ லயன்ஸ்க்கு இயர் ஃபிளாப்ஸ் இருக்கும் பட் சீல்ஸுக்கு இயர் ஃபிளாப்ஸ் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட ஃபிளிப்பர்ஸை வச்சு நம்ம சொல்லலாம் ஸோ சி லயன்ஸ்க்கு கம்பேரட்டிவ்லி ஃபிளிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும் அண்ட் அதோட பேக் ஃப்ளிப்பரை பார்த்தீங்கன்னா அதால் இப்படி ஃப்ரண்ட்டில் இந்த பிக்சரில் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் ஃபி ஃபேஸ் அதோட பேக் ஃப்ளிப்பர் அந்த மாதிரி அதால் ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ இன்னொரு பிக்சர்லையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ சி லயன்ஸ்க்கு வந்து கம்பேரிட்டிவ்லி லாங்கர் ஃப்ளிப்பர் அண்ட் பேக் ஃப்ளிப்பரை அதால் ஃப்ரண்ட்டில் ரோட் பண்ண முடியும் பட் சீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பர்ஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கும் அண்ட் பேக் ஃப்ளிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடியே தான் இருக்கும் அதால் அதை ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் பண்ண முடியாது இது இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் அதோட அபியரன்ஸை வச்சு இத பார்த்ததும் ஏர் ஃப்ளாப்ஸ் அண்ட் ஃப்ளிர்ஸ்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரலாம் எது சீல் எது சி லைன் அப்படின்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் சீ லைன் பாத்தீங்கன்னா ஃப்ளிப்பர்ஸ் நல்லா பெருசா இருக்கிறனாலயும் அதோட பேக் ஃப்ளிப்பர்ஸை ஃப்ரண்ட்ல ரொட்டேட் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா சோ அதனால அதோட பாடியை நல்லா லேண்ட்ல இருந்து லிஃப்ட் பண்ணி அதுங்களால நல்லா நடக்க முடியும் பட் சீல்ஸ் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து ஃப்ளிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் பிளாக் ஃப்ளிப்பர்ஜி அதில் ஃப்ரண்டில் ரொட்டேட் பண்ண முடியாது இல்லையா அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சபியாகவும் இருக்கும் ஸோ அது நடக்கிறத பாத்தீங்கன்னா அது வந்து அதோட பாடியை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே க்ரால் பண்ணிவிட்டு பெல்லியால் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நடக்கும் சீல்ஸ் ஓகே இது இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் அண்ட் லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சீ லயன்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸியான அனிமல்ஸ் ரொம்ப லவுட் பார்க்ஸ் மேக் பண்ணும் பட் சீல்ஸ் வந்து கம்பேரட்டிவ்லி இதே மேக் சாஃப்ட் கிரன்ஸ் ரொம்ப மைல்டாக சாஃப்டான கிரன்ஸ் மட்டும் மேக் பண்ணும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீல்ஸ் அண்ட் சீ லைன்ஸ்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன குவிஸ் பார்க்கலாம் சில பிக்சர்ஸ் வரும் அதில் எது சீல்ஸ் எது சீ லயன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்

என் இதில் பாருங்க ஃப்ளிப்பர்ஸ் நல்ல ஷார்ட்டாக இருக்கு இங்கே இருக்க எல்லாமே சேம் அனிமல் தான் ஸோ இயர் ஃபிளாப்ஸும் இல்லை ஸோ இது வந்து சீல்ஸ் அண்ட் த லாஸ்ட் ஒன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பர்ஸ் லாங்கா இருக்கு அண்ட் இயர் ஃபிளாப்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சின்ன குவிஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு குவிக் சமரி ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சீ லைன்ஸ்க்கு லாங் ஃப்ளிப்பர்ஸ் பட் சீல்ஸுக்கு ஷார்ட்டான ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் பேக் ஃப்ளிப்பர்ஸ் வந்து சீ லைன்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் பண்ண முடியும் அது வந்து அது நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பட் சீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளிப்பர்ஸ் ரொட்டேட் ஆகாது அது பின்னாடியே தான் நீட்டிகிட்ருக்கோம் அது வந்து அதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் வாக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சீ லைன்ஸுக்கு வந்து ஃப்ளிப்பர்ஸ் நல்லா பெருசாக இருந்து ரொட்டேட் பண்ண முடியறனால அது வந்து நல்லா அழகாக அதோட ஃப்ளிப்பர்ஸ் ஆச்சு அதை பாடியை நல்லா லேண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணி நடக்கும் பட் சீல்ஸ் வந்து மோஸ்ட்லி அதோடய வயிறு ஃப்ளிப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லேண்டில் தேய்ச்சிட்டே அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் க்ரால் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால தான் நீங்கள் நிறையா அக்வாட்டிக் ஷோஸில் பார்த்தீங்கன்னா சீ லைன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது நல்லா நடந்து வந்து ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக தெரியும் ஸோ சீ லைன்ஸ் தான் மோஸ்ட்லி ஷோஸில் இருக்கிறதெல்லாம் அண்ட் ஏர் ஃப்ளாப்ஸ் பார்த்தீங்கன்னா சீ லைன்ஸ்க்கு நல்லா விசிபிளாக இருக்கும் பட் சீல்ஸ்க்கு அது கிடையாது அண்ட் சி லயன்ஸ் வந்து லயன் அப்படிங்கறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லவுடா நாய்ஸியான இருக்கிற ஒரு அனிமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சீல்ஸ் அண்ட் சீ லயன்ஸ்க்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே டர்டில்ஸ் அண்ட் டார்டர்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்